தம்பி நீ எங்க இங்க உட்கார்ந்திருக்க? உங்க பேச்ச கேட்டதுனால இப்ப நடுத்தருக்கு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு கிழம பேச்ச நம்பாத, உன்னை நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்திடுவான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்படி நீங்க சொன்னதுனால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வர பண்ணிக்கிட்டேன். அடப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட ஏன்டா சொல்ல? ஆமா, நீங்க கூட என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க. டேய், கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன். சிங்கப்பெருமாள் கோவில்ல சிங்க முகம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான். அந்த அசிங்க மூஞ்சி நீயா? ஆமா. அப்புறம் என்னடா, உன் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? அண்ணே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவ நம்ம வீட்டுல இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாலோ, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலோ குழப்பமாயிரும். இப்ப அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நீ தான் வழி சொல்லணும். ஆமா, அது பயங்கரமான சிக்கல் தான்டா. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத, நான் வரேன். ஐய், யார ஏமாத்த பாக்குறேன்? என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். கையற, உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே? வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சா? ஐய், உதவாக போறேன். இரு, வேற ஐடியா சொல்றேன். இப்படி பண்ணு. ராஜி, பாத்ரூம்ல என்ன பண்ற? குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி நகையெல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கிய, யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வ? வீட்டுக்குள்ள யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னம்மா கூட்டிய? கணேசா, இந்த வத்தலை கொண்டு போய் மாடியில காய வச்சிருவா. ஐயோ, என் திட்டப்படியே சொல்ற, நீ நல்லா இருக்கணும். நான் நினைச்சபடியே கிழவ நல்லா தூங்குறான், பிளான் பக்காவ வேலை செய்யுது. ஐயா, என்னங்க என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, கரிகாலம் இருக்கீங்களா? ஆமாங்க. முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட ஏதாவது கொடுங்க. அப்படியா, கொஞ்சம் இருக்க, கொண்டு வந்துறேன். அவசரம் இல்ல, முதுவா வாங்க. ஒண்ணு வேணா. இல்லங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகை எல்லாம் காணுங்க. ஜாமா, குளிக்க போகும்போது நகைய பீரோல வைக்க வேணா, வெளியில வச்சதுனால காணாம போச்சு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம், ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புறேன்டா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. உன்னோட ஃப்ரெண்ட் வசந்தி. என்னங்க? என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ, கட்டி தொலையாதரா, அவ காதுல விழுந்து தொலைய போகுது. வேட்டுமே, ஒரு தடவை ராஜியோட படவே வசந்தி திருடிட்டா, அத நான் பாத்துட்டேன். அத வச்சுதான் சொல்றேன், வசந்தி கூப்பிட்டு விசாரிங்க, பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா, இந்த பொட்டியில மாத்திர நகை இல்ல, உன்னை வெட்டி பலி போட்டுருவேன். அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும், எனக்கு தெரியாத. என்னமோ வச்ச மாதிரி பேசுறிய. அவ வேற வெளில நிக்கிறான். ஏ அம்மா, பெட்டியை திறந்துதான் பாருங்களேன். கூட பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? அடி பாவி, எத்தனை நாளா உனக்கு இந்த திருட்டு புத்தி? வசந்தி, உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள குடுத்துன வச்சல, எனக்கு நீ த்ரோ பண்ணல. வெளியே போடி, போடி வெளியே. ஐயோ, எனக்கு இந்த நகையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இந்த பாருமா, நீ ராஜியோட ஃப்ரெண்டா சேர்ந்து உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ வெளியே. ராஜி, போடி வெளியே. போமா. நம்ம திட்டம் வெற்றி. ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன்? நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்ற, நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. என் பிளான் படி நீங்க தான் இருக்கணும். இற, ஐயோ, கதைப்படிங்க, நகை இருக்கணும். எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ, என்ன ஏடா குடும்பம் நடக்குது? அவ வேற வெளில நிக்கிறான். யாருங்க? ஐயோ, தலைவலிக்குது. ஐயோ, தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காபி? இப்பதான் தலைவலிக்குது. போ, போதுவாக்க வரலையே. ஐயோ, முடியலையே. ஐயோ, தரந்துச்சு. காபி பானா. என்னம்மா கூப்பிட்டிய? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ, அவ வேற வெளில நிக்கிறான். என்னடா? என்னம்மா வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா?
சும்மா இரு, நான் தான் காய வைக்கணும். எங்க போனார் இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்குமாறு நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? யோ கழவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர தூங்கிக்கிட்டா எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். யோ சுமாரியா, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்த நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதைப்படி கீழே தூங்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போற மூஞ்சி. வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஒட்டு போய் வை. ஏன், மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? புத்திய, மொட்டை மாடிக்கு தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புட்டியை காணும், எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சமையலா? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யார் மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா, அவர் வெளியே போயிருக்காரு. நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் எந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு, நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களேன். போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணில் தோண்ட சொல்லுங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அவ பேரு வெள்ளி நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க, போங்க. ஒரு நிமிஷம் போங்க. என்ன செய்யற? ஏ கழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாடி ஏறி வந்துட்ட? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. ராஜி, குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ. சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்ன கேளு, அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லமா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ, போடி, புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. மேல இருக்கிற பொண்ண கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெள்ள விழும். அவசியம் பாருங்க, எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கைய விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகை எல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா? கண்டா மொரட்டு பூதேவி, இதுக்குள்ள கைய விடு, கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்கா, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. சார் கூட்டாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார். சும்மா விட்டுறோம், எப்போ கதை முடிஞ்ச பிறகா? தம்பி, உன்னை பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்கு. உன்னை எதுக்காகப்பா உள்ள தள்ளினாங்க? இப்பெல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு தப்பு பண்ணணும் இல்ல, அவங்களுக்கு புரியலன்னா உள்ள தள்ளுவாங்க. அப்படி என்னப்பா தப்பு பண்ண சொல்றேங்க? சொந்த தம்பிக்கு உதவி செய்ய போய் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி எப்படி? என்னைய அடுத்தவங்க கஷ்டத்தை எவ்வளவு ஆர்வமா கேக்குற? நான் என்ன கதையா சொல்றேன்? எதுக்காக கேக்குறேன்னா, நீ நாளைக்கு தப்பு பண்ணா கூட போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லுவேன்ல. சொல்ற
ஒரு நல்ல காரியத்துக்காக என் பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து எங்க வீட்டு மாடியில ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன். பழி இன்னொருத்தர் மேல விழும், நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சேன். ஆனா பழி என் மேல விழுந்துருச்சு. நகையெல்லாம் எவனோ நெஜ திருட அடிச்சுட்டு போயிட்டான். ஏன் அடிச்சுட்டு போயிட்டான்? ஆமா, உன் பொண்டாட்டி நகை எடுத்து என்ன உள்ள தள்ளிட்டாங்க? என்னென்ன நகை எடுத்த சொல்லு. மூணு சங்கிலி, ஆறு ஜோடி வளையல், ரெண்டு மோதிரம். ரெண்டு ஜிமிக்கி விட்டுட்டியாப்பா? ஆ, ஜிமிக்கி. கொஞ்சம் தங்க மகன் மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகையெல்லாம் மற மற. ஏண்டா சொந்த பொண்டாட்டி நகையை திருடுற அளவுக்கு அப்ப என்ன கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி செஞ்ச? ஆயிரம் தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய், அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குருத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்ன பத்தி. ஏய் ராஜி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. உனக்கு இது நல்லா இருக்கா? அண்ணன் எந்த வேலையில உன் பொண்டாட்டிய வீட்டு விட்டு வெளில கொண்டு வரணும் நான் பிளான் பண்ணணும்? என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட்டா. சீக்கிரம் மோதிடா. மிதிக்கிறேன்ல, பாக்குறேன். சீக்கிரம் மோதிடா. மோதிடா. அதோ ராஜி, ராஜி நில்லு. ராஜி சீக்கிரம் மோதிடா. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கத்தா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன, உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட வைஃப். ஆமா நீ, வசந்தி நான் காதலிச்சோம், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்டுல தங்க வச்சதா இவனுக்கு சிக்கலா போச்சு. ஆமா நீ, வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து உங்களை எல்லாம் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம், மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மாருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்திய சந்திக்க முடியல, அதனாலதான் அவளை வெளியே கொண்டு வரதுக்கு அண்ணங்கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேல ஏதாவது பழைய சுமத்தினாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலைவணிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போறாத வேலை, எவனோ நிஜத்திரட அடிச்சுட்டு போயிட்டான். ஆமா நீ, என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. அவசரப்பட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இப்போ அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டே. வசந்தியோட புருஷன் யாரோன்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாரோ இல்ல, இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்த வீட்டுல போய் சொல்லிக்கலாம். வா போலாம். ஷாபாஷ். சாதாரண ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக என்ன துவச்சு எடுத்துட்டல்ல. பட்டப்பகலில் இளம்பெண் கடத்தல், அண்ணா நகரில் நேற்று நடந்த ஒரு துணிகரமான சம்பவம் பின்வருமாறு. நேற்று பட்டப்பகலில் ஒரு டிப்டாப் ஆசாமி அண்ணா நகரில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது வீட்டுக்கு சொந்தக்காரர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு மும்மரமாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு டிப்டாப் ஆசாமி மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினான். மாடியில் உட்கார்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம், அம்மா, என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் உங்கள் கணவர் மது அருந்தி மயக்க நிலையில் வாந்தி எடுத்தபடி இருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாமல் தங்களை மட்டும் அழைத்து வர சொன்னதாக சொல்ல அந்த பெண்ணும் அதை நம்பி பலியாடாக அவனை பின்தொடர்ந்தாள். அப்போதும் வீட்டுக்கு சொந்தக்காரர் பேப்பர் படித்தபடியே இருந்தா. பரதேசி பையன், அப்படி அந்த பத்திரிகையில என்னதான் படிச்சிருப்பான்?
அக்கம் பக்கத்துல யாரு போறாங்கன்னு பாக்க வேணாம். இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன்களை எல்லாம் அதே பேப்பர்ல சுத்தி கொன்னாலும் தப்பு இல்ல. ஆனால் விதி வீட்டுக்கார அம்மாள் ரூபத்தில் வந்தது. அந்த அம்மாவிடம் இருந்தும் டிப்டாப் ஆசாமி தப்பி விட்டான். இது பற்றி போலீஸ் புலன் விசாரிக்கிறது. எனக்கு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வசந்தியோட புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்டா. அவளோட புருஷனோட ஃப்ரெண்ட் வந்து இப்பதான் அவளை கூட்டிட்டு போறான். போறான் மூதேவி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில மாவ கரைச்சு ஊத்திக்கிட்டு அடையாளம் தெரியாம அலையறது, கண்ணு தெரியாம லாரியில மோதி இருப்பான். போட்டோம் டிரைவர், வண்டி அடியா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பம்பு சண்டையில முதல்ல அந்த பொண்ணோட புருஷன் யாருங்கிறத தேசல போய் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல வண்டியில இருக்கு.